கன்னி வைக்குமானே அத்தியாயம் 17. அமித்தனின் அறை பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சினிமாவில் காட்டப்படும் முதலிரவரை கிணையாக பூக்கள் அழகான சரமாக கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த விளையுந்த கட்டிலில் உள்ள மெத்தையில் இதய வடிவத்தில் ரோஜா இதழ்களால் அலங்கரித்திருந்தனர். பக்கத்தில் கொஞ்சமாக பழங்களும் இனிப்புகளும் வைக்கப்பட்டிருந்தது. தனது வாழ்வின் முதலடியை எடுத்து வைத்து ஆர்னி அமித்தனின் அறைக்குள் நுழைந்தாள். இதயம் தாளம் தப்பி அவள் காதுகளுக்கே கேட்கும் அளவு வேகமாக துடித்தது. கைகள் சில்லிட்டிருக்க பயத்துடன் எச்சிலை விழுங்கியபடி கையில் பால் சொம்புடன் வந்தவள் அந்த அறை அலங்கரித்த விதத்தை கண்டு ஆ என வாயை பிளந்தபடி நின்றாள். அனி கம் ஹியர் என்ற அமிர்தனின் குரலில் சுற்றிலும் பார்க்க அவன் கட்டிலில் அமர்ந்திருப்பது தெரிந்தது. கட்டிலை சுற்றிலும் தொங்கவிடப்பட்டிருந்த பூக்களின் சரத்தில் அவன் அங்கு இருப்பதை முதலில் ஆர்னிக்கு தெரியவில்லை. மெதுவாக நடந்து சென்றவள் அவனது அருகில் போய் நின்றாள். பட்டு சட்டை வேஷ்டி அணிந்திருந்தான். நன்றாக காலை நீட்டி மடியில் லேப்டாப்பை வைத்தபடி ஏதோ மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் நின்றிருந்தவள் என்ன வேலை செய்கிறான் என்பதை கவனித்தாள். ஏதோ கணக்கு வழக்குகள் என்பது மட்டும் தெரிந்தது. அவசரமாக அதை முடித்து எடுத்து வைத்தவன் அப்போதுதான் அவளை கவனித்தான். மிருதுவான தாமரை வண்ண பட்டுடுத்தி எளிமையான நகையணிந்து தலைநிறைய மல்லிகை பூச்சூடி கையில் வளையலும் கால்களில் கொலுசும் விரல்களில் மெட்டியும் அணிந்த தேவதையாக நின்றிருந்தாள். ஆர்னியை பார்த்த அமிர்தனுக்கு இவள் என்னுடையவள் என்ற எண்ணமே மனதில் ஒரு கர்வத்தை தோற்றுவித்தது. என்ன இது ஆர்னி என்றான் திடீரென. அமிர்தன் இப்படி கேட்டதும் ஒன்றும் புரியாமல், நீங்க சொல்றது புரியல என்றால் குழப்பமாக, எதுக்கு இவ்வளவு ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க என்றான் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாது. இதற்கு ஆர்னி என்ன பதில் சொல்வாள்? திருத்திருப்பென கையை பிசைந்தபடி நின்றாள். உதட்டை கடித்து தனது சிரிப்பை வெளிக்காட்டாது நின்றவன், ஓகே அணி இதை அப்புறம் பேசிக்கலாம், இப்படி உட்காரு என்று ஏற்கனவே அவன் அமர்ந்திருந்த இடத்தை காட்டினான். ஆர்னி அமர அவள் அருகில் அமர்ந்தவன் ஆர்னியின் கைகளை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு, என்ன உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு தானே ஆர்னி? யாருடைய கட்டாயத்துக்காகவும் நீ இதுக்கு சம்மதிக்கல தானே? இப்போ கூட உன்னுடைய எண்ணத்தை சொல்லலாம் ஆர்னி. பிடிக்கலன்னு சொன்னா கூட எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இதில் உன்னுடைய விருப்பம் தான் எனக்கு முக்கியம். என்ன இப்போ வந்து கேட்குறேன்னு உனக்கு தோணும்? உன்னுடைய விருப்பத்தில் மாற்றம் எதுவும் இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்றான் ஆர்னியின் முகத்தை பார்த்தபடி. அமித்தனை நிமிர்ந்து பார்த்தவள், என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றவள், உங்களுக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் சொல்லலாம் என்றாள் எந்த உணர்வையும் காட்டாது. அவளது முகத்தையே ஊன்றி கவனித்தவன், எனக்கு விருப்பமில்லாத விஷயத்தை யாராலும் கட்டாயப்படுத்த முடியாது பேபி என்றவன். அச்சோ என்றான் பதட்டமாக. அவனது பதட்டத்தை கண்டு அவளும் என்னாச்சுத்தனோ என்றாள் அவசரமாக. நமக்கு இன்னைக்கு என்ன நாள், அதை மறந்துட்டு ரொம்ப சீரியஸாக பேசிக்கிறோம் என்றான் குறும்பாக. என்ன நாள் என்று யோசித்தவளுக்கு விஷயம் புரிந்து வெக்கம் மேலிட தலையை குனிந்து கொண்டாள். வெக்கப்பட்ட தலை குனியும் தன்னவளை கண்டவன் மெல்ல அவள் அருகில் நெருங்கி வந்தவன். ஆணி என்று மெல்ல அழைக்க என்றாளை தவிர தலையை நிமிர்த்தவில்லை. அவளது நாடியில் கை வைத்து மெல்ல தலையை நிமிர்த்த சிவந்திருந்த முகத்தை கண்டவனுக்கு அவளது மூடியிருந்த விழிகள் அவனது ஆண்மையை கர்வம் கொள்ள செய்தது. அவள் விழிகளை திறக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தவன் திடீரென ஐயோ கரப்பாம்பூச்சி என்று கத்த வேகமாக அவள் விழி திறக்க அவன் இதழால் அவள் இதழ் மூடினான். விளக்குகள் அணைய இளமையுடன் காதலும் இணைய அங்கே ஒரு அழகிய தாம்பத்தியம் தொடங்கியது. அதிகாலை வேளை அரைக்கதவு தட்டப்பட மெல்ல கண் விழித்தவன் எழுந்து சென்று கதவை திறக்க பாட்டி நின்று கொண்டிருந்தார். என்ன பாட்டி என்றான் தூக்க கழகத்தினூடே. பாட்டி ஆர்னியை எதிர்பார்க்க தனது பேரனை கண்டதும் தயக்கமாக ஆர்னி என்றார். ஏன் பாட்டி இப்போதான் தூங்குறா, எழுப்பணுமா? ஏதாவது முக்கியமான விஷயமா பாட்டி, இவ்வளவு சீக்கிரம் வந்து கூப்பிடுறீங்க என்றான் புரியாமல். அமிர்தன் பேச்சும் அவனது தோற்றமும் பாட்டிக்கு உள்ளதை உரைக்க பேரனிடம் ஏதாவது பேசினால் எக்கத்தப்பாக எதையாவது பேசி தன்னை தர்ம சங்கடப்படுத்தி விடுவான் என்பதை அறிந்தவர் ஒன்றுமில்லாமல் காலையில் ஆர்னி தான் பூஜை செய்யணும், அதை அவகிட்ட சொல்லிடு என்று விட்டு மேற்கொண்டு அமிர்தன் கேள்வி கேட்க முன் அங்கிருந்து சென்று விட்டார். அமிர்தன் எழும்போதே ஆர்னி தூக்க கழகத்தில் என்னவென்று பார்க்க அவன் பேசியதை கண்டு கடவுளே என் மானம் போகுது என மனதில் நினைத்தவளுக்கு பாட்டியின் நிலையை நினைத்து சிரிப்பு தான் வந்தது.
திரும்பவும் வந்து ஆர்னியை அணைத்தபடி உறங்கி போனான் அமிர்தன். தனது கணவனை கண்டவள் நிர்மலமான அவனது முகத்தை கண்டு ஏதேதோ நினைவுகள் தோன்ற மெல்ல அவளது முகம் கடுமையை தத்தெடுத்து கொண்டது. விரைவாகவே எழுந்தவள் குளித்து புதுப்பெண்ணின் பூரிப்புடன் எளிமையான பட்டுடுத்தி கீழே இறங்கி வந்தாள். மீனாட்சிக்கு ஆர்னியை பார்த்தபோது மனது நிறைவாக இருந்தது. வீட்டின் மருமகளாக அன்றைக்கான பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து முடிக்கவும் குடும்பத்தினர் அனைவரும் வந்து நின்றனர். ஆர்னி சுவாமி படங்களுக்கும் அங்கு வைக்கப்பட்டிருந்த மகாலட்சுமி சிலைக்கும் தீபாராதனை காண்பித்து அதை அனைவருக்கும் எடுத்து வந்தாள். அதனை தொட்டு வணங்கிவிட்டு விபூதியை இட்டுக்கொண்டு நகர்ந்தனர். அமிர்தன் அருகில் வந்தவள் தீபத்தை அவளை ஊற்றி அவனுக்கு காண்பித்தவள் விபூதியை அவளை எடுத்து அவனுக்கு இட்டுவிட்டாள். அமிர்தனுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆர்னியின் செய்கை. நேற்று வரை அவளிடம் இருந்த தயக்கம் மறைந்து மனைவி என்ற உரிமையுடன் நடந்து கொண்டது அவனுக்கு உண்மையில் மகிழ்ச்சியையே கொடுத்தது. கல்யாண வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்க புதுமண தம்பதியரை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இருந்தும் ஆர்னியை அழைத்து கொண்டு எங்கும் வெளியில் செல்ல முடியவில்லை. நாளை அசோக்கிற்கு திருமணம். இதுவரை அமிர்தன் இந்திய திருமண சடங்குகளை நேரில் பார்த்ததில்லை. பந்தக்கால் நடத்தல் போன்ற ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் எதற்கு என்னவென்று கேட்டுக்கொண்டிருந்தான். மண்டபத்தில் திருமண வரவேற்பு கோலாகலமாக நடக்க தொடங்க புருஷோத்தமன் கட்சிக்காரர்கள் பலர் வந்திருந்தனர். ஆன்யம் திவ்யம் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டனர். விருந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க வந்தவர்கள் மணமக்களை சென்று பார்ப்பதற்கென்று வழி செய்து கொடுக்கவும் பெரிய விஐபி என சிறப்பு கவனம் என பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நாகேந்திரன் அமிர்தனை தங்களது உறவுகளுக்கும் தொழில் சார்ந்த நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். உறவினர்கள் ராஜாராமின் மகனா என வாயை பிளந்தனர். அமிர்தன் அணிந்திருந்த வெள்ளை ஷோட்டும் அதற்கு மேல் அவன் அணிந்திருந்த கருநீல கோட்டும் அதே வண்ண பேண்ட் கருப்பு நிற ஷூ என அவன் அணிந்திருந்த ஆடை அவனது அழகை எடுத்து கூறியதென்றாள். அமிர்தனது பேச்சு அவனது அறிவை பறைசாற்றியது. கூட்டம் குறைந்ததும் அமிர்தன் அங்கு மேற்பார்வை செய்து கொண்டிருந்த விக்ரமை அழைத்து, விக்ரம் ஆனி அந்த ரூமில் இருக்கா, நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போகணும். திவி இங்கே ஸ்டே பண்ணுறாளா இல்லை எங்கள் கூட வீட்டுக்கு வராளான்னு அப்படியே கேட்டுட்டு வர சொல்லுங்க என்றான். சரி என்று தலையசித்தவன் அவர்கள் இருந்த அறைக்கு சென்று கதவை தட்டு திவி தான் கதவை திறந்தாள். தாமரை வண்ணத்தில் தங்க நிறத்திலான கொடி போன்ற அமைப்பில் வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட லஹங்காவில் தேவதை பெண்ணாக நின்றவளை பார்த்தவன் மூச்சுவிடம் மறந்து திகைத்து நின்றான். விக்ரம் அப்படியே அசையாது நிற்பதை புரியாது பார்த்தவள் அவன் முன் சொடுக்கிட்டு நிகழ்விற்கு கொண்டு வந்தாள். திடுக்கிட்டு விழித்தவனை இரு புருவங்களை உயர்த்தி என்னவென்று கேட்க, ஒன்றுமில்லை என்று தலையசித்து மறுத்தவன் ஆர்னி என்று சொல்ல தொடங்கும் போதே திவியின் பின்னே ஆர்னி வந்து நின்றாள். ஆர்னியை பார்த்தவன் முகத்தில் எந்த விதமான உணர்வையும் காட்டாது அமிர்தன் கூறிய செய்தியை கூற, திவி நீயே எங்க கூட வரியா என்று கேட்க, இல்லை ஆர்னி நான் அம்மா கூடவே இருந்துக்கிறேன் என்றாள். திவியின் பதிலை கேட்டவன் நகர முற்பட, விக்ரம் என் மேல கோபமா, நான் கல்யாணத்துக்கு சொல்லலன்னு என ஆர்னி கேட்க, இல்லை என்றவன் அவசரமான கல்யாணம் எதுக்கு என்ற குழப்பம்தான் என்று கூற அவனை இடைமறித்த திவி, தேவையில்லாம நீங்க ஏன் குழப்பிக்கிறீங்க, சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் தெளிவாதான் இருக்காங்க என்றாள் நக்கலாக. விக்ரமிற்கு சட்டன கோபம் அல்ல, நான் உங்ககிட்ட கேட்டேனா எதுக்கு சம்மன் இல்லாம ஆஜராறீங்க, என்னமோ உங்க கல்யாணத்தை பத்தி கேட்ட மாதிரி என்று கடுகடுத்தான். ஹலோ நீங்க எங்க குடும்ப விஷயத்த பத்தி கேக்குறீங்க, அப்போ நான் பேசத்தான் செய்வேன் என திவிய மெகிற, இதில் என்னோட ஃப்ரெண்ட் லைஃபும் சம்மந்தப்பட்டதுனால் கேட்குறேன், மற்றபடி உங்க வீட்டு விஷயத்த பத்தி கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்றான். உனக்கு ஃப்ரெண்டுனா எங்கள் குடும்பத்திற்கு மருமகள் என்று மேற்கொண்டு ஏதோ பேச வந்தவளை இடைமறித்தவன் மரியாதலம ஒருமையில் பேசின அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று எச்சரிக்க, என்னடா பண்ணுவ என திவியும் வரைந்து கட்டி கொண்டு சண்டைக்கு தயாராக, என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க என்று விக்ரமம் சீர, ஐயோ கொஞ்ச நேரம் உங்கள் சண்டையை நிறுத்துறீங்களா என ஆர்னி சத்தமிட அமைதியான விக்ரம், அமிர்தன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, புருஷன் கூட பத்திரமா வீட்டுக்கு போ, குட்டி சாத்தானெல்லாம் கூட கூட்டிட்டு போகாத என திவியை ஜாடையாக திட்டிவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து கோபமாக சென்று விட்டான். என்ன திவி இது, விக்ரம் கிட்ட போய் இப்படி மரியாதை இல்லாம பேசுற என்று கண்டித்தவள் திவியை கையோடு அழைத்து சென்று மீனாட்சியிடம் விட்டுவிட்டு தாங்கள் வீட்டுக்கு செல்லும் விஷயத்தை சொல்லி காலையில் விரைவாக வந்து விடுவதாக கூறி சென்றாள் ஆர்னி. வீட்டிற்கு வந்ததும் ஆர்னி முதலில் உள்ளே வர கதவை தாளிட்டு விட்டு
பின்னோடே வந்த அமித்தன் ஆணியை கைகளில் இலகுவாக ஏந்தி கொண்டான். முதலில் திகைத்து, பின்பு அவன் கழுத்தை கட்டி கொண்டவள் சிரித்தபடி, என்னை இப்படி காலம் பூராவும் தாங்குவீங்களா என்றாள் குறும்பாக. மாடிப்படிகளில் ஏறியபடியே அவள் முகத்தை பார்த்தபடி, அதுக்காக தானே உன்னை கல்யாணம் செய்துகிட்டேன் என்றான் காதலாக. ஆமாம், கல்யாணம் என்று தெரியாமலே பண்ணிக்கிட்டேங்க என்றாள் கிண்டலாக. அதற்குள் அவர்கள் அறை வந்துவிட அவன் கைகளிலிருந்து கீழே இறங்கியவள், நீங்க இந்த தாலியை போடலனா என்னவாயிருக்கும் தனு? கண்டிப்பா உங்க ஒய்ஃப் நானா இருந்திருக்க மாட்டேன் என்று சிரித்தபடி கூறிவிட்டு சென்றவளை எந்த உணர்வையும் காட்டாது பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நகையாக கலைச்சி கொண்டே, ஏன் தனு, அசோக் சருக்கு மேரேஜ் கிஃப்ட் என்ன கொடுக்க போறீங்க என கேட்க பெருமூச்சு விட்டவன், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் நீயே சொல்ல என்றான். இப்போ உங்க ஃப்ரெண்டை வேர்ல்டு அளவில் அறிமுகப்படுத்துவதற்கான ஏற்பாடாகிடுச்சுல, இப்போ அசோக் சார் அங்கே போகணும்ல, ஸோ அசோக் சாருக்கும் தாராவிற்கும் சேர்த்து ஹனிமூன் ட்ரிப் அந்த ஊருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுங்க. எப்படியும் வேலை முடிய 2 மந்த்ஸ் ஆகும், ரெண்டு பேருக்கும் பிரைவசியும் கிடைக்கும், அதோட அசோக் சார் பிஸ்னஸையும் பார்த்த மாதிரி இருக்கும் என்றவளே. ஹனிமூன் போயிட்டு பிஸ்னஸாக பார்க்க முடியும் என்றான் ஆர்னியை பார்த்து கண்ணடித்தபடி. ஹனிமூன் 1 மாதம், பிஸ்னஸ் 1 மாதம் என்றால் சிரித்தபடி. அசோக்கிற்கு ஹனிமூன் ஏற்பாடு செய்வதற்கட்டும், நாம் ஹனிமூன் எங்கே போவது என்றான் அவளை தன் கைவளைவில் கொண்டு வந்தபடி. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லையே என்றாள் குறும்பாக. ஏன் என்றான் அமிர்தனும் ஆச்சரியமாக. என்னோட தனு என்னை லண்டன் அழைச்சிட்டு போயிடுவார், நாங்கள் அங்கே போய் கொண்டாடுவோம் என்றாள் மகிழ்ச்சியாக. அவனது பார்வை காதலாக மாற தலையோடு தலை வைத்து மெல்ல மோதியவன், அதற்கு இங்க ரிகர்சல் என்னும் போதே அவனிடமிருந்து விலகியவளை நகராது கைவளைவுக்குள் கொண்டு வந்தவன் மேற்கொண்டு அவன் சொன்னதை செய்தான். மறுநாள் காலையில் அவசர அவசரமாக எழுந்து கிளம்பிய போது நேரமாகிவிட்டதால் காய்ச்சிய பாலினை ஆர்னி சற்று சூடாக குடித்துவிட தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் எரிச்சல் கலந்த வழியில் துடித்து விட்டாள். அவள் வழியில் துடிக்க, ஏண்டி இப்படி பண்ண, ஆறின பிறகு குடிக்க வேண்டியதானே என்று கோபமாக கூறினாலும் அவனது கண்கள் கலங்கியிருந்தது. எனக்கு ஒன்றுமில்லை தனு, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் என்றவள் அப்படியே படுத்து விட்டாள். சிறிது நேரத்தில் எனக்கு சரியாயிடும், முகூர்த்தத்திற்கு நேரமாச்சு, நீங்கள் கிளம்புங்க என கூற அமிட்டன் செல்ல மறுக்க, ப்ளீஸ் தனு, கொஞ்ச நேரத்தில் சரியானதும் நானே கிளம்பி வரேன், நீங்கள் இப்போ அங்கே இருக்கணும் என்று அனுப்பி வைத்தாள். வேறு வழி இல்லாமல் மண்டபத்திற்கு வந்தவனை குடும்பத்தினர் அனைவரும் ஆர்னி எங்கே என கேட்க விஷயத்தை கூறியவன் திருமணம் முடிந்த அடுத்த நிமிடம் மணமக்களை வாழ்த்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பி விட்டான். அமித்தனுக்கு ஆர்னியை பார்க்கும் பொழுது, அவள் படும் அவஸ்தையை காணும் பொழுது, அந்த வேதனையை தன்னால் வாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று உள்ளுக்குள் துடித்தான். ஆர்னி விருப்பப்படியே அசோக்கிற்கு ஹனிமூன் ட்ரிப்பை ஏற்பாடு செய்தவன் அதை மணமக்கள் திருமணம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த பொழுது கொடுத்தும் விட்டான். மறுநாள் அதிகாலையே அசோக்கும் தாராவும் கிளம்பிவிட ஆனியின் முகத்தை வைத்து அவளது உடல் வேதனையை அறிந்து அவளை மடியில் தாங்கி இரவு முழுவதும் உறங்காமல் கவனித்தவன் அப்பொழுதுதான் உறங்க ஆரம்பித்தான். 1 மணி நேரத்திற்கு பிறகு அமித்தன் செல்போன் ஒழிக்க தூக்க கழகத்தில் எடுத்து பேசியவன் போனில் வந்த செய்தியை கேட்டு தூக்கம் பறந்தோடி விட்டது. அவனது அன்னை தான் அழைத்திருந்தார். ராஜாராமனுக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும் உடனே வர சொல்லி தகவல் வந்தது. அதற்கு பிறகு அமிர்தன் எதையும் யோசிக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. வீட்டிலுள்ளவர்களுக்கு விஷயம் தெரிவிக்கப்பட ஜெயராமனும் அமிர்தனுடன் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டன. நிலைமை உணர்ந்து ஆர்னியும் அமிர்தனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தால் அனைவரிடமும் விடைபெற முதலில் பாட்டியிடம் வர, ஐ மிஸ் யூ பாட்டி, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நான் போய் பார்த்துட்டு ஃபோன் செய்கிறேன் என்று கூறி மீனாட்சி, திவி, நாகேந்திரன் கூறிவிட்டு கடைசியாக ஆர்னியிடம் நெருங்க, மாமாவுக்கு சரியானதும் ஃபோன் பண்ணுங்க என்றவள், பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் இருக்கான்னு இன்னும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க என்று அவனை திசை திருப்பி விட்டாள் ஆர்னி. அமிர்தனும் தலையசைத்து அனைவரிடமிருந்து விடைபெற்று ஜெயராமனுடன் தனது தந்தைக்கான லண்டன் நோக்கி பயணமானான். காலையில் எழுந்த கவிதா காலை கடன்களை முடித்துவிட்டு ஹாலுக்கு வர அங்கே நிகாவின் அறைக்கதவு திறந்திருப்பதைக் கண்டு அவசரமாக உள்ளே வர அங்கே நிகா கையில்லாத பனியனுடன் கருப்பு நிற ஜீன்ஸ் அணிந்து அமைதியாக உறங்கி கொண்டிருந்தாள். நிகா என்ற மகிழ்ச்சியில் சந்தோஷமாக அழைக்க நிகா என்ற பெயரை கேட்டதும் வருண், ரவி, ஆதி, சதா அனைவரும் வேகமாக அங்கு வந்துவிட்டனர்.
கவிதா சப்தத்தில் மெல்ல கண் விழித்தவள். அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு சோம்பல் முறித்தவள் பின்பு வெற்றி என்னும் விதமாக கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள். அனைவரும் ஆ என சந்தோஷத்தில் கத்தியபடி அவளை படுக்கை வாக்கில் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு வெளியில் வந்தனர். காலை கடன்களை முடித்து குளித்துவிட்டு ஆசுவாசமாக இருக்கையில் அமர்ந்து எதிரில் இருந்த மேஜையின் மீது கால் நீட்டி அமர்ந்து சூப்பிங்கமை வாயில் போட்டு மென்று சாப்பிட ஆரம்பித்தவள் அவர்களுக்கு தேவையான தகவல்களை கூற ஆரம்பித்தாள். நம்ம ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நாம் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபம். இந்த பணம் நீங்கள் செட்டில் ஆகிற ஊரில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணியிருக்கு வேறு வேறு தேதிகளில் என்றவள். 4 நபர்களுக்கும் அது சம்பந்தமான பாஸ்புக் மற்றும் ஃபிக்ஸட் டெபாசிட் பத்திரங்களை வழங்கினால் இனிமே நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. இதில் என்னுடைய பணம் சம்பந்தப்பட்ட தகவல் என அதற்குரிய ஆவணங்களை காட்டினாள். இதையே எங்ககிட்ட காண்பிக்கிற என்ற ரவியிடம் என்னுடைய கணக்கு பற்றிய தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவரை நம்ம கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இருந்ததில்லை. அதனால தான் காமிச்சேன் என்றாள் நிகா. சரி, நாம் அடுத்து என்ன செய்யறது என்றான் ஆதி. சதாப்பா, நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கே போடுங்க, அதான் உங்களுக்கு சேஃப். ரவி, கவிதா, பெங்களூரில் உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த ஏரியாவோ அந்த இடத்துல தான் நீங்கள் தங்கணும். வேறு பக்கம் வேண்டாம், அங்கே தான் தமிழ் ஆட்கள் அதிகம். அப்புறம் வரும், நீ எக்ஸாம் எழுது. அதே சமயம் வேறு ஒரு வேலைக்கும் ஏற்பாடு பண்ணிக்கோ. அப்புறம் மோனிஷா கிட்ட ஜாக்கிரதையாக இரு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுது, நீயும் லவ் பண்ணுற, ஆனால் இன்னும் சொல்லலை என்றவளை நிமிந்து பார்க்க முடியாமல் தலை குனிந்து கொண்டான். தலை குனியிற? ஓ, அப்போ லவ் பண்ணியா என நிகா கேட்க, அது வந்து என்னை மாட்டி கொண்டதால் பேச முடியாமல் வருணிலுக்க வழக்கம் போல போட்டு வாங்கிட்டா என ரவியின் காதல் கவி மெல்ல முணுமுணுத்தாள். ஆதி, நீ என்ன பண்ண போற என்றாள் நிகா. நானும் ரவியும் சேர்ந்து பெங்களூர்லேயே சின்னதாக சூப்பர் மார்க்கெட் ஒன்று வைக்கலாம்னு பேசியிருக்கோம் என்றான் ஆதி. என்னை தலையாட்டினால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதே என்றார் சதா பயந்தபடி. இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ப்ராஜெக்ட் கொடுத்தவங்க கிட்ட இதை பற்றி பேசி முடிச்சாச்சு. புரியுதா சதாப்பா என்றாள் நிகா. பிறகு ஆதியிடம், அப்போது நீயும் ரவிக்கு பக்கத்திலேயே எல்லாத்தையும் மாற்றிக்கோ என்றாள் நிகா. என்று தலையாட்டினான் ஆதி. ப்ராஜெக்ட் கொடுத்தவங்க கேட்க மாட்டாங்க சரி, ஆனால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம தேடி வந்தால் என்ன செய்கிறதா நீ என கவி கேட்க, அதுவரை பொறுமையாக பேசி கொண்டிருந்தவள் கவியின் ஆர்னி என்ற அழைப்பில் கால்களை நீட்டி வைத்திருந்த மேஜையை வேகமாக எட்டி உதைத்து பத்திரக்காளியாக நின்றிருந்தாள் நிகா என்னும் ஆர்னிகா. நிகாவின் இந்த கோபத்தை எதிர்பாராத கவி சற்றே பயந்து, சாரி நிகா, வாய் தவறி வந்துடுச்சு என்றால் வருத்தப்பட்டு சொல்லிவிட்டு வருத்தப்படுவதில் பிரயோஜனம் இல்லை கவி, வார்த்தை தவறுச்சுன்னா வாழ்க்கையே தவற வாய்ப்பிருக்கு என்றார் சதா பூடகமாக. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் கவிதா. வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் சமயத்தில் தாலியை கழுத்தில் போட்டு பெரிய சிக்கலில் மாட்டி வெளியில் வந்திருக்கேன். இன்னொரு முறை என்னால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும். அமித்தனை தவிர அவங்கிட்ட நான் தலையால் தண்ணி குடிக்கலை, அவ்வளவுதான். அந்தளவு அவங்கிட்ட மாட்டி முழி பிதுங்கி இருக்கேன். அவனை ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த விஷயமும் யார் வாயிலிருந்தோ எப்பொழுதும் வரக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்தாள் நிகா. சரி, என தலையசைத்தவர்களில் வருண் மட்டும். ஏன் நிகா, இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. இனிமே இதை பற்றி கேட்க மாட்டேன் என்றவன். ஒருவேளை அமித்தன் உன்னை தேடி வந்தா என்றான் கேள்வியாக. வருவான், வந்து தேடுவான். நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு எழுதி வச்சுட்டு வந்த லெட்டரை வச்சு என்னை தேட முயற்சி செய்வாங்க. ஆனால் என்னை பற்றின எந்த தகவலும் அவங்கக்கிட்ட கிடையாது. நானும் கிடைக்க போகிறதில்ல. அப்புறம் கொஞ்ச நாள் சோக கீதம் வாசிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அமிர்தன் வெளிநாட்டில் வளர்ந்தவன். ஸோ சீக்கிரம் இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிடுவான். அது வரைக்கும் அவங்க கண்ணில் மாட்டாமல் இருந்தால் போதும் என்றவளிடம், எனக்கு ஒரு சந்தேகம் நிகா, அப்போது அமித்தன் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா என்றாள் கவி ஆச்சரியமாக. காதலாவது கத்திரிக்காயாவது, அவனுக்கு இங்கே ஒரு பெண் துணைக்கு வேணும். தாலியை போட்டு விட்டதை சாக்காக வச்சு மனைவின்னு ஏற்றுக்கொண்டான். எனக்கு இந்த தாலியை விட மனத்து வரலை என்றவளை அனைவரும் புரியாது பார்க்க, 25 பவுன் வருமானம் அதுவாக தேடி வந்திருக்கு, விட மனசு வரல, கொஞ்சம் சீன் கிரியேட் பண்ணி அப்புறம் ஒத்துக்கிட்டேன் என்றால் கண்ணடித்து சிரித்தபடி நிகா பேசுவதையே வாய்ப்பிழந்தபடி அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். இறைவனும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். தெய்வத்தின் தீர்ப்பு என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம்.